எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கும்பகோணம் கெஃபே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மேத்தமேட்டிஷியனான ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயங்கார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய லைஃப் ஜேர்னி, அவருடைய சக்ஸஸின் காரணம், அவர் எப்படி இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ஏன் இந்த நாள் அன்னைக்கு நான் ஏன் பேசணும் அப்படின்றதையாவது யோசிச்சிங்களா? இன்றைக்கி வந்து அவருடைய பிறந்த நாள், அதனால் இன்றைக்கி நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் டேவாகவும் நம்ம ஊரில் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறைந்த ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயங்கார் அவர்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் 1887 22 டிசம்பர், அதாவது இந்த நாள் அன்று பிறந்திருக்கிறாரு. அவர் வந்து பிறந்தது அந்த ஊராக இருந்தாலும் வளர்ந்தது ஃபுல்லாக கும்பகோணம் தான். அவருடைய வீடு வந்து சாரங்கபாணி கோயில் தெரு, அந்த இடத்துல தான் அவருடைய வீடும் இருக்கதா சொல்கிறாங்க. அதை இப்போ வந்து மியூசியமாக மாற்றியிருக்கிறாங்க அரசாங்கம் அவருடைய சாதனைகளுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு பயங்கர ஸ்டூடியஸ், ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்திருக்கிறாரு. ரொம்ப திறமைசாலி, அதாவது சைல்ட் ப்ராடஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி. அவருடைய மூளை எப்படி இருந்தது, அவருடைய அறிவாற்றல் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து 13 வயசுக்கு அவருக்கு இருந்த அறிவாற்றல் இருந்திருக்குது. அவருக்கு ட்ரிக்னோமெட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அந்த தியரம்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பாராமா. ஆனால் அந்த தியரம்ஸில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் வந்து அவருக்கு வந்து அதுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக படாதான். அதனால் அவரே நிறைய வந்து டிரைவ் பண்ணுவாரா, அவரே நிறைய தியரம்ஸ் தானாக சுயமாக எழுதுவார் அப்படின்றதும் சொல்லப்படுது. அண்ட் அந்த வயசுலேயே அவருக்கு அந்த பள்ளி பருவத்திலே அந்த நாலெட்ஜ் இருந்திருக்கிறது. அந்த 13-14 வயசுலேயே அந்த கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு மேத்தமேட்டிக்ஸில் இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அகாடமிக்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கிறாரு. அதனால் வந்து அவர் நெக்ஸ்ட் லெவல் காலேஜ் படிப்பு இல்லையா, ஸோ அந்த காலேஜ் படிப்புக்கு அவருக்கு மெரிட்டில் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, சென்னையில் படிக்கிறதுக்கு கிடைக்குது. அவர் வந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து அவருடைய கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு வராரு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாரு. பட் அங்கேயும் வந்து அவருக்கு நாட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் இருந்திருக்கு. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் படிக்கிறது கிடையாது, கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து அவரால் டிகிரியை கிளியர் பண்ண முடியாமல் போயிடுது. அடுத்து வந்து இங்கே பச்சையப்பாஸ் காலேஜை சேர்றாரு. அங்கேயும் இதே தான் நடக்குது, மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, மற்ற எதையும் அவரால் படிக்க முடியாதுல்ல. ஏன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து அவருக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஃபுல் இன்ட்ரெஸ்டே பேஷனே அதுதான் அப்படின்னு நினைக்கும் போது வேறு எதுலேயும் அவருக்கு அந்த நாட்டம் வந்து படிக்கிறதுக்கு போக மாட்டேங்குது. ஸோ என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து மேத்தமெட்டிக்ஸாக மட்டும்தான் இருக்க போது, நான் ஏன் அதெல்லாம் படிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் என்னமோ தெரியாது. பட் அவருடைய ரிசர்ச்சஸ் அதனால் அவரால் வந்து இந்த டிகிரியை வாங்க முடியல. பட் அவருடைய ரிசர்ச்சஸை அவர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பட் பொருளாதார அடிப்படையில் அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டது அப்படின்றதுனால அவருக்கு வந்து வருமானம் அவ்வளோவா சரியாக இல்லாததுனால எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற காரணத்தினால் அவருக்கு வேலை தேடியிருக்காரு. மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்டில் அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்குது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு கிளரிக்கல் லைனில் போகிறாரு, அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. அங்கே போய் அங்கே வந்து அவருடைய திறமையை, அந்த கணித திறமையை பார்த்து வியந்த ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்களுடைய ரிசர்ச்சை நீங்கள் தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்கிறார். இவர் வந்து யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஜிஹெச்ஆர்டி அப்படிங்கிறவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அங்கே ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். ஸோ இவர் வந்து முதல்ல வந்து ஹெசிடேட் பண்ணுறாரு, போகிறதுக்கு எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஹெசிடேஷன் இருக்குது, ஏன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக. பிறகு வந்து ஒத்துக்கிறாரு போய் அங்கே படிக்கிறதுக்காக. இவர் வந்து இங்கிலாந்து போகிறாரு, யூனிவர்சிட்டியில் சேர்ந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஜிஹெச்ஆர்டியோடு சேர்ந்து நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் நிறைய தியோரிஸ் எழுதுகிறாங்க, நிறைய ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எழுதுகிறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்ச ஜாமெட்ரிக் சீரீஸ், இன்ஃபினிட்டி சீரீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ரெண்டு பேரும் இந்த மேத்தமேட்டிக்ஸ் வேர்ல்டுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக 1916 இவருக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பை ரிசர்ச் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கொடுக்குது. அண்ட் படிப்பு முடித்த கையோடு அவர் விடாமல் தொடர்ந்து அவருடைய ரிசர்ச்சஸை பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அண்ட் நிறைய அவருடைய எழுத்து மூலமாக அவர் எழுதிக்கிட்டே தான் இருக்கார் அவருடைய பணிகளை. அண்ட் அப்படி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் நோய்வாய்ப்படுறாரு, டியூபர்குலோசிஸ். அண்ட் அவரால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல, இங்கிலாண்டில் இருக்க முடியல. ஸோ அதனால் இந்தியாவுக்கு வர வேண்டியும் வரணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து அந்த உடல் முடியாத நிலையிலையும் வந்து அவர் எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அவருடைய ஈக்குவேஷன்ஸை. ஸோ மொத்தம் ஆனால் அவரால் வந்து ரொம்ப நாள் அதை சர்வைவ் பண்ண முடியல. 32 வயதில் வந்து அவர் வந்து உயிரிழக்கிறார். 1920 உயிரிழக்கிறார். ஸோ ஆனால் அவருடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாமே அவருடைய
அவர் ஒரு புத்தகமாக வச்சுருக்கிறாரு இல்லையா, அதை வந்து ஹிஸ் லாஸ்ட் நோட் புக் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதை வச்சு நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் இன்னும் ரிசர்ச்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த ப்ரூஃப் இந்த டிரைவேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக, பட் ஸ்டில் அது வந்து சிலதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு ஒரு அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு லெஜெண்டரி மேத்தமெட்டிஷியன் நம்ம ஊருக்கு வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கும் போது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லையா. 2015 வந்துட்டு ஒரு ஒரு ஆங்கில திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது என்னென்னா த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி அப்படின்றது இவரோட பயோபிக் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். ஐ திங்க் நிறைய இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல, உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள் அந்த படத்தை. அண்ட் இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கடந்த 2012 நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இவருடைய பிறந்த நாளை நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் டேவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி பீப்புளெல்லாம் நம்ம லைஃப்பில் மறக்கவே கூடாது. அண்ட் இது வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஆட்கு இந்த மாதிரி பீப்புள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியணும் அப்படின்றது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது இல்லையா. இவரோட வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேஸ் யுவர் பேஷன். அதாவது அவர் அவர் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர், பட் ஸ்டில் அவர் பொருளாதார அடிப்படையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாலும் சாப்பாடுக்கே வழி இல்லைன்ற பிரச்சனை வரும்போதும் கூட என்னோடய பேஷன் மேத்தமேட்டிக்ஸ் தான், நான் அதில் தான் வேலை செய்வேன், நான் அதில் தான் ரிசர்ச் பண்ணுவேன், அதில் தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் மொத்தம் இருக்குது, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நின்று அந்த ஸ்டபர்னஸ் தான் அவரை இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய கணித மேதையாக நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஸோ நம்மளும் நமக்கு என்ன பேஷன் இருக்கோ, நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதில் வந்து நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்மளுடைய ஃபுல் சின்சியாரிட்டியோடு அதில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இவரோட கதையிலேருந்து கற்றுக்கிற விஷயமா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கும்பகோணம் கேஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.